அழைக்கிறான் மாதவன். சார் வணக்கம், என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன். நான் 21 டேஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு 21 டேஸ் அட்டன் பண்ணேன். பட் 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ண பிறகு என்னால் சேஞ்சஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. மைண்ட்ஃபுல் மெடிடேஷனு, ஃபர்கிவ்னஸ்ஸு, ஸோ கிராட்டிடியூடு, இந்த மாதிரி சக்ரா மெடிடேஷனு, மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம் 21 டேஸில். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது, என்ன பண்ண போகிறோம் 21 டேஸ், அது வந்து ஏர்லி மார்னிங் 4 to 5. அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. இது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஈவன் நான் எல்லாருக்கும் வந்து இது சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண உங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஷெடியூலில் ரன் ஆகும் போது என்னென்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் www.amsouls.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சரும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ், ஆடியோ ஃபீட்பேக்ஸாகவும் இருக்குது, அவங்க கொடுத்த ஃபீட்பேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸாகவும் இருக்குது. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு மனிதனுக்கு 2 விஷயம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த 2 விஷயம் ஒரு மனிதன் இடத்துல இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவன் அர்த்தமற்று போயிடுறான்னு அர்த்தம். இந்த 2 விஷயம் இல்லைனா அந்த வாழ்க்கையை முதல்ல வாழவே முடியாது. ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயம் ரொம்ப மெயினாக சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ரீதியான குரோத்துக்கும் இந்த 2 விஷயம் என்பது அவசியமாக இருக்குது. இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் இந்த 2 விஷயம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. என்ன அந்த 2 விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உடல் ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியமான உடல் என்பது ஃபர்ஸ்ட் விஷயம், உயர்வான உள்ளம் என்பது 2வது விஷயம். அப்போது இந்த உடம்பும் மனசும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ இதனால தான் பல பேர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு இந்த உடம்புன்றது ஒரு அவசியமே இல்லை, இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செமந்துக்கிட்டு இருக்கேன், இதை எப்போ நான் கழட்டி விடணும் அப்போ தான் வந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும், இந்த உடல் வந்து பெரிய விஷயம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த உடல் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம், இந்த உடல் இருந்தால் தான் மற்ற விஷயங்களை அடைய முடியும் அப்படின்றதுக்கு திருமூலர் அவர்களோட பாடல் கூட இதை எடுத்துரைக்கும். அவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த உடலை பற்றி சொல்லியிருப்பார். அந்த பாடல் என்ன அப்படின்னா, உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி இந்த திருமூலர் அவர்களோட பாடல் வந்து இதை எடுத்துரைக்குது. அப்போ இந்த உடல் இல்லை அப்படின்னா அந்த மெய்ப்பொருளை உணர முடியாது. எப்போ இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியுதோ அப்போ அந்த மெய்ப்பொருளை உணரக்கூடிய அந்த தன்மை என்பதை நம்ம இழந்துடுறோம். அப்போ இந்த உடலை கொடுத்ததுக்கான காரணமே அந்த மெய்ப்பொருளை உணர்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்றதுனால தான். இதனால தான் மனித பிறவி என்பது அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமாக சொல்லப்படுது. மானிட பிறவி என்பது அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன், இந்த உடம்புல உயிர் இருக்கும்போதே அந்த மெய்ப்பொருளை உணர முடியும், இந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா உணர முடியாது. அப்போ இந்த உடம்பு என்பது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த உடம்பை நம்ம பேணி காக்கல அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு விஷயமும் நீங்கள் இங்கே அனுபவிக்க போகிறீங்கன்னா அது அர்த்தமற்றதாக போயிடும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் இந்த உடம்பு என்பது அவசியம் சொல்லி சொல்லிட்டேன். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான குரோத்தை தாண்டி நீங்கள் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்குள்ளே நீங்கள் வாங்கலை. இப்போ நீங்கள் நல்லா ஓடி ஓடி பணத்தை சேர்த்துடுறீங்க, நல்லா சூப்பரான ஒரு வேலையில் உட்காந்துடுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடாமல் இந்த உடம்பை வருத்தி பல விஷயங்களை நீங்கள் பண்ணிடுறீங்க, கிட்டத்தட்ட 1,000,000,000 சேர்த்துட்டீங்கன்னு வச்சுப்போம். இந்த 1,000,000,000 சேர்த்ததுக்கப்புறம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் அங்கே ரொம்ப குறைஞ்சிருக்கும். அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாததுனால என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மொத்த சேர்த்த பணத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதாகவே அமையும். அப்போ தேடி 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 நம்ம சேர்த்த பணம் எல்லாமே அதை அனுபவிக்க போகிறோமா அப்படின்னா அனுபவிக்க போகிறதே கிடையாது. மொத்தமும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க போகிறோம். உடல் ஆரோக்கியம் முடிஞ்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் இங்கே சீராக செயல்படுத்தவே முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியாது. அப்போ இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, இந்த உடல் ஆரோக்கியம் என்பது ஃபஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோதான் பணம் சேர்த்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு எது தேவை, இந்த உடல் என்பது தேவையில்ல. நீங்கள் இப்போது லக்ஸரி கார் ஒன்று வாங்குறீங்க, அந்த லக்ஸரி காரில் நீங்கள் உட்காந்து போகணுன்னா ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். ஏதோ இப்போ காலில் ஒரு வலி இருந்துட்டு, உடம்புல ஏதோ ஒரு வலி இருந்துட்டு, கிட்னியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு, ஹார்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு நீங்கள் அந்த காரில் உட்காந்து போகும்போது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போவீங்களா, இல்லை இந்த உடல் ஆரோக்கியத்தை பற்றின ஒரு கவலையிலே நீங்கள் போவீங்களா, சே இப்படிலாம் இருக்குது உடம்புல, எப்படி இதை நம்ம வாழ்கிறது, எப்படி இதை நம்ம அனுபவிக்கிறது, அப்படி தான் இருக்குமே தவிர அந்த என்ஜாய்மெண்ட் என்பது உங்களுக்கு முழுமையாக இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய ஒரு பொக்கிஷம் என்னென்னா, உங்களோட உடல் ஆரோக்கியம்,
இந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருந்துருச்சு, நல்ல ஒரு நிலையில் நீங்கள் இந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறீங்கனாலே மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு சொத்து. நீங்கள் டாப் டு பாட்டம் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோருமே பல கோடிக்கு அதிபதி தான். நம்ம இந்த கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக அது கிட்னி டயாலிசிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி வந்து கண்ணு கண்ணாடி போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி நல்ல ஒரு பார்வையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. கால் நல்ல ஒரு ஜாயிண்ட்டுக்கு எந்த ஒரு பெயின் இல்லாமல் ஆரிய பிரச்சனை இல்லாமல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் செலவு பண்ணணும்னா எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணணும்னு பாருங்கள். அப்போ அந்த உடல் கரெக்டாக சீராக இயங்குறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நீங்கள் ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு கூடி சொல்கிறது தான். அப்போ இந்த உடல் ஆரோக்கியம் என்பது ஃபஸ்ட்டு. இரண்டாவதாக சொல்லப்படக்கூடியது மனதோட ஆரோக்கியம். இந்த மனதோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறோமோ அப்போ தான் இன்னும் பெரிய லெவலில் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணி போக முடியும். ஏன்னா அந்த மனம் கெட்டுச்சுன்னா உடல் கெட்டுரும். நான் ஆல்ரெடி நான் பல வீடியோவில் சொல்கிற மாதிரி மனம் கெட்டாலும் உடல் கெடும், உடல் கெட்டாலும் மனம் கெடும். இப்போ உடல் கெட்டுச்சுன்னா ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மனம் கெட்டு போகுது இல்லையா. அப்போ இந்த மனம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்னா, நல்ல உயர்வான எண்ணங்களை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அந்த உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை நல்ல ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போ வஞ்சக உணர்வு, கோபம், மற்றவங்க மீது பொறாமை குணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மனதில் வச்சுக்கும் போது எப்படி உங்களோட மனம் சீராக இருக்கும், ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ நல்ல நல்ல எண்ணங்களை நீங்கள் மனதுக்குள்ளே விதைக்கும் போது தான் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இங்கே நீங்கள் வெளியே வர முடியும். இந்த ஒரு நல்ல மனிதராக வெளியே வந்தாதான் உங்களால் அனைத்து விஷயங்களையும் செயல்படவும் முடியும். இந்த மனம் இங்கே சீர்கெட்டு இயங்குது, இந்த மனம் சரியாக இல்லை அப்படின்னா பிரயோஜனமே இல்லைன்ற நான் அது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இந்த மனம் கெட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஏதாவது ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு இந்த விஷயம் எனக்கு கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அது கிடைக்குது, ஆனால் வேறு ஒரு விஷயத்தினால உங்கள் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. ஏன், மற்ற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நல்ல உயர்ந்த உள்ளம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்களை, நல்ல உயர்வான எண்ணங்களை உங்கள் மனதில் எந்த அளவுக்கு பதிவிக்கணுமோ அந்த அளவுக்கு பதிவிக்கணும். இதனால தான் ஸ்பிரிச்சுவல்ன்றது அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தியானம் அப்படின்றது ரொம்ப அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த தியானம் பண்ணும்போது மனம் ஒருநிலைப்பட்டு சீராக இயங்கும், தேவையில்லாமல் பல விஷயங்களில் போய் மாட்டாது இந்த மனம் என்பது. அப்போ அந்த மனம் சரியாக இயங்கும் போது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் நீங்கள் பயணப்படுவீங்க. எல்லாமே வந்து இங்கே எல்லாத்தையுமே தூக்கி போட்டு காட்டுக்கு போயிடுங்க அப்படின்றதுலாம் கிடையாது. இங்கே மனதை சீராக இயக்கத்தில் நீங்கள் சிறப்பாக வச்சுக்கணும், பாதிப்படையாமல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனால மிகப்பெரிய சொத்து. இந்த இரண்டு விஷயம் மனிதனோட இரண்டு கண்கள், உடல் ஆரோக்கியம், உயர்வான உள்ளம், நல்ல ஒரு மனதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே அது போதுமானது. ஸோ எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பார்த்துங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நல்ல ஃபுட் ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லைன்னா உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும். அப்போது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு என்ன பண்ண முடியுன்றதை பாருங்கள். ஸோ உடம்புக்கு என்னென்ன விஷயங்கள், சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. அப்போது மனதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோவில். ஸ்பிரிச்சுவலான சாங்ஸ் கேட்கலாம், நல்ல நல்ல விஷயங்களை தேடி தேடி படிக்கலாம், நல்ல நல்ல விஷயங்களை கேட்கலாம், நல்ல மனிதர்களோட பழகலாம். எந்த மனிதர்களோட பழகிறீங்களோ அதுக்கு தகுந்த அறுப்பால மனம் என்பது மாறும். அந்த தாட்ஸ் அப்படி கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். சுற்றி இருக்கக்கூடிய சூழல் உங்களை அப்படி எண்ணங்களுக்குள்ளே கொண்டு போகும். அப்போ நல்ல ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதனால தான் நல்ல மனிதர்கள் கூட பழகுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்ல சொல்லியே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா, சொல்ல 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 அது நல்ல மனதுக்குள்ளே பதிய ஆரம்பிக்கும். அப்படி சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் பார்க்க 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 அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். அப்போது இந்த மனதை நல்ல முறையில் வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான சுற்றி இருக்கக்கூடிய சூழலை நம்ம அமைச்சுக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே உங்களோட சூழலை பொறுத்தது. நீங்கள் எங்கே எப்படி கிரியேட் பண்ணணுன்றது நீங்கள் தான் அதுக்கு டிசைன் பண்ணணும். எல்லாருக்குமே டிஃபால்ட்டான ஒரு பதில் கிடையாது. அவங்களோட இருக்கக்கூடிய சூழலுக்கு யார் யாரை எப்படி எப்படி வச்சுக்கணும், எந்தெந்த மாதிரியான பர்சன் கூட நம்ம இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை பேசணும், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றணும். இப்போ கோபமாக இருக்கட்டும், தேவையில்லாத கோபப்படக்கூடியதாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் மற்றவங்க மீது பொறாமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், மற்றவங்களோட வாழ்க்கை முன்னேறுதுன்றதை பார்த்து நம்ம வெறுப்பாகிறதா இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் எடுக்கணும். எடுக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது இயல்பாக வராது. பார்த்த உடனே ஒரு கோபம் வரும், பார்த்த உடனே மற்றவங்க மீது ஒரு பொறாமை வரும். இது இயல்பாக வரலைனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்குள்ளே அது மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். இதை தான் நம்ம 21 கிளாஸில் கூட டோட்டலாக அது எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிடுவோம். எப்படின்னா சில டாஸ்க்கு கொடுத்து, சில விஷயங்களை அவங்க பண்ண வச்சு, ஹோம்ஒர்க் கொடுத்து, இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணும்போது அவங்க 21 அப்புறம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகவே மாறிடுறாங்க. ஆடியோ ஃபீட்பேக்ஸ் கூட நீங்கள் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் கூட நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக அதுக்கு முன்னாடி அவங்க இருந்த லைஃபும் இதுக்கப்புறம் 21 அப்புறம் இருக்க போகிற லைஃபும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மனிதன் வேற, 21 நாளுக்கு அப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது வேற. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறிடுச்சுன்னா ஆல்ரெடி நீங்க பொக்கிஷமா தான் இங்க இருப்பீங்க. அது பிரச்சனை என்னன்னா, கோல்டு மேல ஏதாவது ஒரு மேலே அந்த கருப்பு அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வாஷ் பண்ணாலே மின்ன ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பித்தளையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த கருப்பு அடிக்கும், அந்த கருப்பு அடிச்சிச்சுன்னா அந்த பித்தளையோட தன்மையே வந்து இதை மாறின மாதிரி இருக்கும். லைட்டாக புளியை வச்சு தேய்ச்சுன்னா அது மின்ன ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த விஷயம் தான், எப்போ உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே போகுதோ ஆல்ரெடி நீங்கள் நல்ல நிலையில் தான் இருக்கிறீங்க, மின்ன ஆரம்பிச்சிருவீங்க, வேறு எதுவுமே அவசியம் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியெடுத்துருங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த இரண்டு விஷயம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை விட்டுறாதீங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. எப்போ இதை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நல்ல உயர்ந்த இடத்துக்கு உங்களால் ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 ஆள் மட்டுமே வாழ்க்கை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 நாள் டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.